Hi friends, welcome back to Kutti Life Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஆயுத பூஜை பர்ச்சேஸ் அண்ட் ஆயுத பூஜை வீட்ல எப்படி கும்பிட்டோங்கறத வீடியோல பார்க்க போறீங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் சரியா வீடியோ போட முடியலங்க. ஏன் பாத்தீங்கன்னா எனக்கு அசைன்மென்ட் அண்ட் வைவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வர்க் அதிகமா இருந்துச்சுங்க. அதனால தான் வீடியோ போட முடியல. இனி அந்த மாதிரி வராம பாத்துக்கறேன். வீக்லி ஒரு 2 ஆர் 3 வீடியோஸ் அது நான் கண்டிப்பா போடுறேங்க. மறக்காம வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பாத்தீங்கன்னா 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமதே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. பேலன்ஸ் 10% சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத எனக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். சோ அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைங்க. ஸோ ஆயுத பூஜைங்கிறனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக ரோட்டோர் கடைக்கு வந்திருக்கேன். ஏன் பெரிய கடைக்கெல்லாம் போகாமல் ரோட்டோர் கடைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா, நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் இல்லைங்களா. இத்தனைக்கு நாங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கவே இல்லைங்க, பேரம் பேசவே இல்லை, அவங்க சொன்ன விலைக்கு தான் நாங்கள் வாங்கினோம். ஃபைனலாக பாருங்கள் நான் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கிக்கங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யாப்பழம், சாத்துக்குடி, மாதுளம்பழம், சப்போட்டா பழம், திராட்சைன்ட்டு எல்லாமே இருந்துச்சுங்க. பட் நான் எல்லாமே கிலோ கணக்கில் வாங்கலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ ரேஞ்சில் வர மாதிரி தாங்க எடுத்தேன். என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அது மட்டும் ஒரு 1/2 kg வர மாதிரி வாங்கிட்டேங்க. பூஜைக்கு வாங்கினது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2 வாங்கினேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் வெள்ளரிக்காயும். எனக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்குங்க, என் பொண்ணுக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதை வாங்கினேங்க. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வேக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா 90s kids ஃபேவரட் இது அதுதாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வேர்க்கடலை வேக வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் வாங்கினேன். 1/2 kg 20 ரூபா தாங்க. வேர்க்கடலை வெள்ளரிக்காய் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கினேன் பூஜைக்கு இல்லாமல். எடை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். எனக்கு மொத்த பில்லே பார்த்திங்கன்னா 280 ருபீஸ் தான் வந்துச்சுங்க. நம்ம முடியல பார்த்திங்கன்னா வெறும் 280 ரூபா தான். பழங்களும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 300 ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூகுள் பே ஆப்ஷன் இருக்குதுங்க. கேஷ் எடுத்துகிட்டு வரலான பிரச்சனையில் கூகுள் பே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் போய் பூ வாங்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோங்க. ரேஸ் கோர்ஸ் கூட போகலைங்க, நல்லா மழை பிடிச்சிருச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் வண்டியை நிறுத்திட்டு டீ சாப்பிட்லான்னு சொல்லி பேக்கரிக்குள்ளே போகிறோங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரேஸ் கோர்ஸ் போகுங்க. சரிங்க, டீ குடிக்கிறேங்க. டீ குடிக்கிறதுக்குள்ள மழை நின்றுச்சுன்னா பரவாயில்ல, இப்போ பூ மார்க்கெட் போய் போவாங்க கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம் இருக்குது, தர்பூசணி, லெமன், கூல்ட்ரிங்க்ஸு, பாதாம் இருக்குது. பட் நம்ம டீயே குடிக்கலாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டீ குடிச்சா தான் நல்லாயிருக்கும். டீயும் நாங்கள் வெஜ் பப்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கூட பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு வந்திருந்தா, குட்டி பையனை வச்சுட்டு அலைய வேண்டான்னு சொல்லிட்டு பொண்ணையும் பையனையும் வீட்டில் விட்டுட்டு அக்கா பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு திங்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வண்டி வர்றது கஷ்டம் இல்லைங்களா. 3 டீயும் வெஜ் பப்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பூ மார்க்கெட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு. முன்னாடி என்ட்ரன்ஸ் எல்லாம் ரேட் பார்த்தங்க கொஞ்சம் அதிகமாக தெரியுது. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். மெயின் பார்த்தீங்கன்னா செவ்வந்தி தான். செவ்வந்தி பார்த்தீங்கன்னா வெளியன் வந்து 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் உள்ளே வந்திருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கிலோவே 50 ரூபா தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஒரு 2 முளம் வாங்கியிருக்கோம். 1 முளம் 30 ரூபாங்க, 2 முளம் 60 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறி வாங்க வந்திருக்கேங்க. பொறி வந்து 1 படி 30 ரூபான்னு சொன்னாங்க. நிலக்கடலை 10 ரூபாய்க்கும் வேர்க்கடலை 10 ரூபாய்க்கும் போடச்சேனுங்க. ஆரஞ்சு மிட்டாய் வேணுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வேணும்னு சொன்னேன். 1 பக்கெட் 10 ரூபான்னு சொன்னாங்க. சரி 2 பக்கெட் கொடுக்க சொன்னேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா பொறி 30 ரூபா, நிலக்கடலை 10 ரூபா, பொட்டுக்கடலை 10 ரூபா, ஆரஞ்சு மிட்டாய் 2 பக்கெட் 20 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 ரூபா சொன்னாங்க. 70 ரூபா கொடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் வாங்கினது வந்து வீடியோ எடுக்கலைங்க. அதுக்குள்ளே நல்லா மழை பிடிச்சிருச்சுங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் வந்து வாழைக்கண்ணு வாங்க போயிருக்காருங்க. அவர் வந்தோன்னா நீ வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஓகேங்க, அவர் வந்துட்டாருங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு வீடியோவை கட்டிட்டு. ஓகேங்க, வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூ பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 7-8 முளமாவது வரும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ பூ கிடச்சிருக்குதுங்க. இதே நம்ம வந்து கட்டின பூ வாங்கினோம்னா ஒரு முளமே பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா சொன்னாங்க. ஆனால் 1 கிலோவே 50 ரூபா தான். கண்டிப்பாக 7-8 முளமாவது நம்மளுக்கு கிடச்சிருங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் ஊற போட்டுட்டுங்க. நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ குக்கரில் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதுங்க, நல்லா பூ மாதிரி வெந்துருங்க. வடச்சட்டியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கி எடுக்கணுங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக வச்ச சுண்டலையும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வணக்கணுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா துருவி வச்ச தேங்காயை போட்டு நல்லா வணக்கி எடுத்தால் போதுங்க. என்ன ஒன்று நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால எச்சல் படாமல் செய்யணுங்க, டேஸ்ட்டு பார்க்கவே கூடாது, அப்படியே செஞ்சு அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதுதாங்க. ஓகேங்க, பூஜைக்கு வேண்டியெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, பழங்கள், அப்புறம் வந்து பொரி, ஆரஞ்சு மிட்டாய், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் என்னோடய புக்ஸு, என் பொண்ணோட புக்ஸு எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. ஓகேங்க, வீட்டில் சாமி கும்பிட்டாச்சுங்க. இனி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், வாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுங்க. இந்த கோயில் வந்து ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செல்வ கணபதி ஆலயம்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேங்க. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, வீடியோ போய் பாருங்கள். இப்போ கோயிலுக்கு வந்துட்டேங்க, சாமி கும்பிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை இப்படி தான் முடிஞ்சது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஆயுத பூஜை எப்படி முடிஞ்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் அப்பப்போ அப்லோட் ஆகும். பை, தேங்க்.